வணக்கம் நேர்லி இன்னைக்கு ப்ளீடிங் கம்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ப்ளீடிங் கம்ஸ் தான் என்ன அதாவது ஈர்லேருந்து வர ரத்த கசிவை பற்றி நம்ம பேச போகிறோம் ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வாயிலேருந்து ரத்தம் வருது வாய் வாய்க்கொப்புளிச்சா ரத்தம் வருது பல்லில் ரத்தம் வருதுன்னு சொல்லுவோம் பட் மோஸ்ட்டாக அந்த பல்லுலேருந்து ரத்தம் வராது பல்லேருந்தும் ரத்தம் வர பிரச்சனைகள் இருக்குது ஆனால் மோஸ்ட்டாக வந்து ஈர்லேருந்து ரத்தம் வர பிரச்சனைகள் ரொம்ப அதிகம் அது நிறைய பேருக்கு காமனாக இருக்கும் ஸோ வாட் இஸ் ப்ளீடிங் கம்ஸ் அதாவது ஈர்லேருந்து வர ரத்த கசிவுனா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஈர்னால் நம்மளுக்கு தெரியும் பல்லு கீழே இருக்க அந்த சத அந்த பிங்க் கலரில் இருக்கும் ஒரு சிலருக்கு மெஜந்தா கலரில் இருக்கும் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும் ஆனால் அது ஃபியரி ரெட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நல்லா பளிச்சுன்னு ரெட் கலராக மாறும்போது அது வந்து கசிவு ஏற்படும் ஏன் அப்படி மாறுதுன்னா வீக்கத்துனால மாறும் மேபி நம்மளுக்கு கண்ணிலேருந்து பார்க்க தெரியும் ஐ மீன் நார்மல் பர்சனுக்கு தெரியாது ஒரு டென்டிஸ்டாக நாங்கள் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவோம் ஸோ இங்கே காரணங்கள் என்ன ஒரு ஈர்லேருந்து ரத்தம் வருது அது காமனாக எல்லாருக்கும் வருது ப்ரஷ் பண்ணால் ரத்தம் வருது வாய்க்கொப்பிளிச்சா ரத்தம் வருது சம்டைம்ஸ் ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல் சாப்பிடும்போது ரத்தம் வருது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம் ஏன் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஏன் வருதுன்னா அந்த இடத்துல பல்லுக்கும் ஈருக்கும் நடுவுல சேர்ற அந்த ஃபுட் எப் அதாவது சொல்வோம் அந்த அழுக்கு சேர்றதுனால வருது ஸோ அது வந்து நம்மளுக்கே தெரியாது சம்டைம்ஸ் நல்லா ப்ரெஷ் பண்ணி கரெக்டான ப்ரெட்சிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அப்படி ப்ரெஷ் பண்ணாலுமே சில இடங்களில் அது மாட்டிகிட்ருக்கோம் அதனால ஈர்லேருந்து ரத்த கசிவு ஏற்படலாம் அதாவது கசிவு கிடையாது எப்படி சொல்லிட்டு வீக்கம் ஈர் வீங்கிரும் அந்த வீக்கத்துனால உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து வெளியே வரும் ப்ரெஷ் பண்ணும்போது அது டெண்டராகிடும் ஈர் அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈர்லேருந்து ரத்தம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அது எப்படி டெவலப் ஆகுது அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஏன்னா நம்மெல்லாம் காஷியஸாக இருக்கணும் இல்லை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்ல ஏன்னா வந்து ஈர் பிடிச்சி தான் பல் ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ இதை எப்படி தடுக்கலான்னா ரெகுலராக ப்ரஷ் பண்ணுறது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப அவசியம் கரெக்டான டெக்னிக் நாங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கிறது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் வந்து ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது பட் ஸ்டில் எல்லாமே ப்ராப்பராக நான் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு வருதுன்னு நினச்சிங்கன்னா சம்டைம்ஸ் பல் க்ரூக்கடாக இருக்குதுன்னு சொல்லுவோம் ஒன்று பின்னாடி ஒன்று நம்மளுக்கு ப்ரஷ் நல்லா பண்ணாலுமே ஒரு சில இடங்களில் வந்து ப்ரஷ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் அதாவது ப்ரெஷ்ஷு கூட உள்ள போக முடியாத இடத்துன்னு அந்த மாதிரிலாம் எப்படியாவது மிஸ் ஆயிரும் அப்போ நம்ம என்ன பண்றதுன்னா அட்லீஸ்ட் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை டென்டிஸ்ட்டை பார்க்கணும்னு சொல்லுவோம் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை முடியல அப்படின்னாலும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் ஒரு ப்ரொஃபஷனல் க்ளீனப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக இது கரெக்டா நம்மளே நம்ம ப்ரஷ் பண்ணிச்சு ஒரு டென்டிஸ்ட்டை போய் பார்த்து அவங்க கிட்ட ஒரு கிளீனிங் போயிட்டாலே இந்த மாதிரி ஈறு வீங்கிறத தடுக்கலாம் ஸோ இந்த வந்து ஒரு பெரிய காம்ப் நிறைய பேர் பயந்துருவாங்க ஏன் எனக்கு இப்படி ஆகுது எனக்கு எதாவது டெஃபிஷியன்சி சம்டைம்ஸ் விட்டமின் சி டெஃபிஷியன்சியில் வரும் அது ரொம்ப ரேர் கண்டிஷன் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ஒரு கிட்ட வராங்கன்னா மெயின் ரீசன் வந்து அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து சேருது அது நாலடைவில் என்ன ஆகும்னா கால்குலேஷன் சொல்லி ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸாக மாறிடும் இது என்ன பண்ணிடும் பல்லு மாதிரியே இருக்கும் ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஒரு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எடு எடுக்கும்போது ஒரு பல்லியே எடுக்கிறோம் நீங்கள் நினச்சிப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது ஸோ அந்த அந்த ஸ்டேஜுக்கு டெவலப் பண்ண விட வேண்டாம் ஸோ ஃப்ளாஸ் ஃப்ளாஸிங் வந்து ரெண்டு பல்லுக்கு நடுவில் ஒரு த்ரெட் மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்பார்ட் ஃப்ரம் ப்ரெஷிங் ப்ரெஷிங்கை தவிர்த்து என்னெல்லாம் பண்ணலாம்னா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யலாம் ஸோ ப்ராப்பர் ஹோல் ஓரல் ஹைஜீன் சொல்லுவோம் நல்ல வாயை பராமரிக்கிறது மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நல்ல ப்ரஷ் பண்ணுறது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு டென்டிஸ்ட்டை போய் விசிட் பண்ணுறது அப்படி பார்த்தாலே ஈர் வீக்கத்தை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈர்லேருந்து ரத்தம் வருது பல்லுலேருந்து ரத்தம் வருதுன்னா பயப்பட வேண்டாம் ஒரு டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஆனால் மெஜாரிட்டி மேஜர் ரீசன் வந்து இதுதான் அதாவது பல்லுக்கும் ஈர்க்கும் நடுவில் அழுக்கு செய்கிறதுனால வருது அதனால் பயப்படாதீங்க பல்லில் ரத்தம் வருது இந்த விஷயத்துக்குலாம் பயப்பட வேண்டாம் நியர்பை டென்டிஸ்ட் எப்போயும் வேணும் எப்போயும்னாலும் அப்ரோச் பண்ணிக்கலாம் நீங்கள் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் இயர் ஒன்ஸ் வந்து ஒரு டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணுறது நல்லது இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி